ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு மாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த விலாகில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செடியெல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா செடியெல்லாம் கொஞ்சம் பூச்சி, அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் நிறைய பேர் சில சேனல்ஸ் சஜஸ்ட் பண்ணிங்களா, அதில் வந்து தோட்டம் சிவா அந்த அண்ணாவோட சேனல் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அண்ணா சேனலில் வந்து ஒரு ரெமெடி இருந்தது, இது ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி போயிடும் அப்படின்னு. ஸோ அந்த பூச்சி அது எப்படி நான் மிக்ஸ் பண்ண, ஒருவேளை அந்த அண்ணா சேனல் பார்க்காத யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி செடி எல்லாத்துக்கும் அடிக்கணும். அதுக்கப்புறம் மாடி க்ளீன் பண்ணணும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதோடு நான் உங்களுக்கு பீட்ஸா எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஆனால் பீட்ஸா பேஸ் நான் பண்ணலை இந்த வீடியோவில், ரெடிமேட் பீட்ஸா பேஸ் தான். மேபி தந்தூரி பன்னீர் பீட்ஸாவும் மஷ்ரூம் பீட்ஸாவும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு செடியெல்லாம் நான் காமிச்சிடுறேன். எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. டின்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. டின்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இங்கே பாருங்க டின்டு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு, நீ எல்லாரையும் மிஸ் பண்ணியா டின்டு? எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? ஓய் டிம்பு, எல்லாரையும் எவ்வளோ லவ் பண்ணுற? அம்மா ஃபேமிலி. அப்படியா தங்கோ? சரி ஓகே, வெரி குட் கேர்ள். நீ குட் கேர்ள்னு சொல்லுவாங்க எல்லாரும். சரியா பாய் சொல்லு, நம்ம செடியை காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாடி எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ போன வ்ளாகில் இந்த செடியெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இது வரைக்கும் தான் இருந்தது. இப்போ புதுசாக இந்த செடியெல்லாம் வச்சோம், அதனால தான் மாடி இந்த லட்சணத்தில் இருக்குது. ஆ, ஸோ இதெல்லாமே இன்றைக்கி பெருக்கி கழுவி விடணும் அப்படின்னு இருக்கேன். இங்கே ஒரு ரெண்டு செடி இருக்குது. ஸோ நான் இதிலேருந்து வரேன். இது வந்து இந்த ரோ ஃபுல்லாமே செம்பருத்தி ரோஸ், அதுக்கப்புறமா இன்னொரு பூ இருக்குது, அப்புறம் அது வந்து ஒரு புஷ் மாதிரி. போன வ்ளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். இதில் நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸில் வந்து மொட்டு இருக்குது. மற்ற செடியெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு, வெள்ளை வெள்ளையாக பூச்சியில். ஸோ இந்த பூச்சி வந்ததுனால இலையெல்லாம் சாப்பிட்டு இலையெல்லாம் சுருள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி மருந்து தெளிக்க போகிறேன். அடுத்து இந்த ரோஸ் பிளான்ட்டு, இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஒரு சின்ன டிப்பு, எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணதுலேருந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. சூப்பராக அது திரும்ப வளருது. இப்போ இங்கே ரோஸ் வளருதுன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, ரோஸை மட்டும் கட் பண்ணிடுவாங்களாம். அப்படி கட் பண்ணாமல் கீழே வரைக்கும் அந்த ஸ்டெம்மோடு கட் பண்ணால் நல்லா இன்னும் வளரும், புது இலைங்கள்லாம் நிறைய வளரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி தான் கட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் வளர்ந்த இலை தான் இதெல்லாம். அது இலையும் வளருது, மொட்டும் நிறைய வளருது. அடுத்து இந்த செம்பருத்தி, செம்பருத்தியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் கிரேப்ஸ், கிரேப்ஸுக்கு ஒரு டிப் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, அதுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை. நான் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றினேன், அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ கொஞ்சம் தண்ணி போதும். இப்போ நல்லா புது இலைலாம் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம ஃபிக்கு பாருங்கள், ஃபிக்கு கீழேயும் வளர ஆரம்பிக்குது. இங்கே வந்து நான் உங்களுக்கு போன வ்ளாகில் காட்டும்போது நாலு ஃபிக்கு தான் இருந்திருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 1, 2, 3 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஆரஞ்ச், இதில் வந்து திரும்பவும் பூவெல்லாம் வளர்ந்து திரும்பவும் காய் வளருது. லெமன் வந்து இலை கொட்டிகிட்டு இருந்துச்சு, கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இலை வந்து நல்லா வளர்ந்துருச்சு. கொய்யாவில் வந்து எதுவுமே எனக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ஹைட் ஆகுது, ஆனால் பூ இன்னும் வரல. சப்போட்டாலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பூ வைக்குது, நிறைய பூ இருக்குது. அடுத்து இங்கே ஆலோவேரா, அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து சைனீஸ் கோவான்னு சொன்னல, அந்த பிங்க் கலர் கோவா, இதுவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். கீழே நல்லா திளுக்குது, மேலேயும் வந்து காய், அந்த பூ பூத்துட்டு அதுக்கப்புறமா காய் வந்துட்டுருக்கு. அப்புறம் இது பாருங்க, அப்பா புதினா வச்சு வச்சு எனக்கு சக்ஸஸே ஆகலை. கடைசியாக இந்த ஒரு ஸ்டெம் மட்டும் நல்லா துளிர் விட்டுட்டு இருக்கு. அது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இதை நல்லா வளரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இங்கே தக்காளி இருக்குது. இங்க இன்னொரு தக்காளி செடி பாருங்க, இது அழகா பூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ தக்காளி குடுக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் இது போமோகிரானட், போமோகிரானட்டோட இதுவெல்லாம் வந்து மாதுள்ளதோ காயெல்லாம் விட்டுருக்கு. இங்க பாருங்க இந்த பச்சை மிளகாய் செடியை நல்லா வளருது, நிறைய பச்சை மிளகாய் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தோட்டத்துல இருந்து எடுத்து சமைச்சேன்னா இந்த பச்சை மிளகாய் தான். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெசிபி வீடியோ பண்ணும்போது போட்டேன். ஸோ இங்க நிறைய இருக்கு. அடுத்து முருங்கை மரம், முருங்கை மரமும் வந்து நல்லா ஹைட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து பேசில், பேசிலும் நல்ல க்ரோத் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது இப்போதான் 2 டேஸ் முன்னாடி போட்டேன் நான், கொத்தவரங்காய் செடி. அது ரெண்டும் முளைச்சிருக்கு.
இதுவுமே வந்து பேஸில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க, நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இது கூடவே இங்கே வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த பபுள் டாப் கேனில் இருக்குல்ல, இந்த நாலுமே அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ கீழே பெருச்சால் இங்கே விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீன்ஸு, இது பால்கனியில் தான் இருந்துச்சு, நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. சரி, அது கொடி அப்படிங்கிறதுக்காக மாடியில் கொண்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்லாப் இருக்குல்ல அதில் வந்து பாப்பா அதை ஆட்டாக தான் அருந்துரும். இங்கே ரெண்டு செங்கல் வச்சு அந்த சைடு ரெண்டு செங்கல் வச்சு கயிறு ஏற்றணும், அப்போ இது வந்து ஏறி போகும் அப்படின்னு பார்த்தா. மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மாதிரி பழுக்கிற மாதிரி இருக்குது. யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது ஏன் அப்படி ஆகுதுன்னு. இது வந்து ஒரு கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. இதில் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய புழு இருந்தது, அந்த மண்புழுன்னு நினைக்கிறேன், நல்லா வேர்த்துருச்சு, மண்புழுன்னு நினைக்கிறேன். சரி, அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். நீம் பவுடர் போட்டேன் பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு, அப்போ அது எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்போ அந்த சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அண்ணா வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஆக்சுவலி மூணு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இலுப்பெண்ணெய். இது மூணுமே நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அப்போ வேப்பெண்ணெய் வந்து 4 ml, மற்ற 2 எண்ணெய் வந்து 2 ml. நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு 5 நிமிஷம். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்ல மருந்தெல்லாம் அடிச்சிட்டேன், ஓரமா இருந்த குப்பையெல்லாம் எடுத்தாச்சு, அங்க இருந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டேன். இப்ப பெருக்கிட்டு லைட்டாக இதெல்லாம் கழுவிட்டு, இந்த மண்ணெல்லாம் கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாடி வந்து நல்லா பெருக்கியாச்சு, முடிஞ்ச அளவு தண்ணி ஊற்றி கழுவலை, கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். சரி, தண்ணியும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக குப்பை இருந்துச்சு, எல்லாம் அந்த ஓரத்தில் எல்லாமே மண்ணெல்லாம் கூட்டி பெருக்கியாச்சு. இப்போ கடைசியாக செடிங்க எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு கீழே போக வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி காய் செடி எல்லாம் பால்கனியில் தான் வச்சுருக்கேன். இன்னும் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது கொடமிளகா, கொடமிளகா பாருங்கள், போன வளாகுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் நல்லா வளர்ச்சி. அடுத்து நம்ம தக்காளி செடிகள், இது வந்து முள்ளங்கி. ஆக்சுவலி இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு தெரியல, ஒரு பேகுக்கு இத்தனை போடக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை போடுறதா இருந்தால் ஒரு ரெண்டு விதை போடுங்க மேக்ஸிமம், இல்லைனா மேக்ஸிமம் 3 விதை வர மாதிரி போட்டுக்கோங்க. இது பாருங்கள் வெண்டைக்காய், வெண்டைக்காயில் பூ வச்சுருக்கீங்க இங்கே. ஸோ இதில் வந்து வெண்டைக்காய் வளர்கிற ஸ்டேஜ் இப்போ இந்த செடியிலையும் இருக்குது, அதனால் வெண்டைக்காய் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு காய் கொடுக்க போகுது, விதையிலேருந்து முளைச்சி. அப்புறம் நான் போன வ்ளாகில் சொல்லியிருப்பேன், கீரை எதுவுமே தேரலை அப்படின்னு, மழை வந்து எல்லாம் இதுவாகிடுச்சு. இவ்வளோ கீரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கீரையும் வந்து சமைக்கலாம், அதாவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சமைக்கலாம். இங்கே வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருந்தேன், இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு கொத்தமல்லி. மாடியில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்காந்தோம். இதுக்கப்புறமா டீ போட்டு குடிக்கணும், ஏதாவது ஸ்நாக் பண்ணலாமான்னு, பிளாக் காஃபி வேணுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இல்லைனா பீட்ஸா தான் டைரெக்டா. நிறைய பேர் ஆன்டி ஏஜிங் க்ரீம் பத்தி கேட்டிருந்தீங்க, எது பெஸ்ட்டு, எதுக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் இது வரைக்குமே எந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமும் யூஸ் பண்ணது கிடையாது, ஆனா 30 வயசுக்கு மேல அந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணா நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் ஆன்டி ஏஜிங் க்ரீம் பத்தி கேட்டிருந்தாங்க, நான் சின்னதாக ரிசர்ச் பண்ணேன். 30 வயசு மேல இருக்கிறவங்க வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம், அது நல்லது அப்படின்னு சொல்லி படித்தேன். அதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னன்னா ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ சில க்ரீம்ஸ்லாம் வந்து ரிங்கிள்ஸ் போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஒன்ஸ் ரிங்கிள்ஸ் வந்துச்சுன்னா அது போறது கஷ்டமா, எந்த ஆன்டி ஏஜிங் எந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்னாலையும் ரிங்கிள்ஸ் ஃபுல்லா போகலாம் வைக்க முடியாதான். ஆன்டி ஏஜிங் க்ரீம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கெமிக்கல் ஃப்ரீயான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கணும். ஆக்சுவலி அதோட கான்செப்டே என்னன்னா,
ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குமா, அது வந்து ஏஜிங்கை வந்து கம்மி பண்ணுமா. நம்ம இப்போ நீங்கள் டீனேஜர்ஸாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, அது வந்து ஏஜிங்கை வந்து டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த இந்த க்ரீம்ஸில் வந்து அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ஓல்டாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 30s எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, 40s தான் ஸ்கின் வந்து ரொம்ப ஓல்டான மாதிரி தெரியும். இப்போ 30s நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் லைக் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டு. ஸோ நான் வந்து பாடி கியூபிட் ஆன்டி ஏஜிங் க்ரீம் வாங்கியிருக்கேன். இது வந்து நைட் க்ரீம், நான் ஒரு 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னால் அதோட ஃபுல் ரிவ்யூ சொல்ல முடியல. ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது, ஏதாவது இருக்குது, ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா ஷேர் பண்ணலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் நல்ல ரிவ்யூ இருக்குது. அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணதில் வந்து என்னென்னலாம் இதில் இருக்கக்கூடாது, என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்ததில் இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி இதில் மினரல் ஃப்ரீ, அப்புறம் உங்களுக்கு வந்து நோ சல்ஃபேட்ஸ், நோ பாரபென்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காஸ்மெட்டிக் வாங்குறதா இருந்தாலுமே. ஸோ இதில் அது ஒன்று இது. அப்புறம் இன்க்ரீடியன்ஸும் நான் பார்த்து தான் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் அந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இதுவெல்லாம் அது ஆக்சுவலி எனக்கு புரியலை. கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது மாதிரி இருந்தது. ஸோ ரெவ்யூவும் நல்லா இருந்துச்சு. அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ரெவ்யூ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் நைட் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. நார்மல் நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். வேறு யாராவது இது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது, நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வந்து 6:45 ஆயிடுச்சு. எனக்கும் அப்பாவுக்கும் டீ வச்சுருக்கேன், இஞ்சி டீ. இஞ்சி போட்டாச்சு. ஆமாம், பிளாக் காஃபி வேணுமா? ஆனால் அவளுக்கு சாப்பிட்ற டைம் 7:00 டின்டுச்சு. 7:00 டின்டுக்கு வந்து டின்னர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சாப்பாடு இருக்குது, லஞ்சுக்கு செஞ்ச சாப்பாடு இருக்குது. ஸோ லஞ்சுக்கு செஞ்ச சாப்பாடு இருக்குது, டின்ட்டுக்கு அது தான். ஸோ அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் பீட்ஸா செஞ்சு ஜாலியாக சாப்பிட போகிறேன். டைம் வந்து 8:10 ஆயிடுச்சு. டின்டுவ தூங்க வச்சிட்டேன். இதோட நான் வீடை, அதாவது கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னரும் செய்ய போகிறேன். பீட்ஸா செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன், எல்லா காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மஷ்ரூம் பீட்ஸா தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் 200 கிராம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இதை கரெக்டாக நான் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்க போகிறேன். மூடி போட்டு கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பீட்ஸா வந்து நேற்று ஈவினிங் வந்து இவங்க வீட்டில் இருந்தாங்க, அப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ஸா பேஸ் வாங்கினேன். ஆனால் நேற்றுக்கு செய்ய முடியல, அதனால தான் டின்னருக்கு. இல்லைனா மோஸ்ட்லி டின்னருக்கு எப்படின்னா மத்தியானமே செஞ்சுருவேன் நான். ஸோ டின்ட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடிட்டிங் வேலை இல்லை ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா இந்த டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன். சரி, இன்னைக்கு பீட்ஸா செய்யணுங்கிறதுனால தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். சரி, உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் வந்து ஒரு சில பேர் கேட்பீங்க, இது நான் இதுக்கு முன்னாடியே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் போன மாதம்னு நினைக்கிறேன். மாயர் பிராண்டுடையது. இது நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து ஹார்ட் அனடைஸ்ட். நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது க்ளீனிங், எனக்கு அது ரொம்ப ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது. ஆனாலும் கடாய் வந்து ரொம்ப புதுசு மாதிரி இருக்குது, எதுவுமே ஆகலை. ஆக்சுவலி க்ளீன் பண்ணால் கூட எங்கேயுமே அந்த எண்ணெய் கரை அப்படி கூட எனக்கு தெரியல, அந்த ஜாயின்ஸில் கூட சொல்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு இந்த பேன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ண. ஆக்சுவலி மாயர் பிராண்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலுமே வந்து நல்ல லைஃப் இருக்கும்னு எனக்கு தோணுது இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில். உங்களுக்கு வேணும்னா கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போன்னு கிடையாது, எப்போ நீங்கள் அந்த வெப்சைட் போனாலுமே இல்லை ஃப்யூச்சரில் நான் இந்த பிராண்ட் பற்றி பேசவே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த கோட் யூஸ் பண்ணலாம், அது எப்பவுமே வேலிடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம்.
ஓகே. அப்புறம் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் க்ரஷர் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து கேயா பிராண்டோடையது, அந்த பெப்பரும் அதுதான் நினைக்கிறேன். இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலி பெப்பரும் சால்ட்டும் அந்த எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இது யூஸ் அண்ட் த்ரோ. நான் தெரியாமல் தான் இது வாங்கினேன், நான் நினச்சி ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ யூஸ் அண்ட் த்ரோ என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம அந்த உட்டன்லலாம் விற்பாங்கல்ல, அது வாங்கிறதே பெஸ்ட்டு. இப்போ அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீட்ஸா பேஸில் ஒரு டீஸ்பூன் அளவு செஷ்வான் சாஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பீட்ஸா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம், இப்போலாம் கடையில் ஈஸியாக கிடைக்குது, இல்லை வீட்டில் கூட பண்ணலாம் நம்ம. இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் போட்டுக்கிறேன். இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிட்டேன், அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டாப்பிங் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு பெரிய பூண்டு வந்து இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி. நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 180°C ஒரு 10 minutes வச்சுருக்கேன். இந்த டாப்பிங் எல்லாமே உங்களுக்கு எது எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து மஷ்ரூம் வைக்க போகிறேன். ஒரு பாதி பேக்கெட் மஷ்ரூம் போதும், கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போது நிறைய இருக்குது, வேஸ்ட் பண்ணவும் முடியாது, அதனால் நான் எல்லாத்தையும் வச்சிடுறேன். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பும், அப்புறம் இந்த மிக்சர்ட் ஹர்ப்ஸ்ன்னு, அதாவது பீட்ஸா சீசனிங்னே கடையில் விற்கும், இது போட்டுக்கலாம். இது இல்லைனா மிக்சர்ட் ஹர்ப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மற்ற காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக. இப்போ இதுக்கு மேலே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சீஸ், எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சீஸ் பைத்தியம், சீஸ் நிறைய இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சீஸ் போடுங்க, பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இதை வந்து இது மாதிரி ஒரு வயர் ரேக்கில் வச்சு இதை ஒரு 10-15 minutes நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பீட்ஸா ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு 10-15 minutes ஆகும். அதுக்குள்ளே நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடுறேன். டைம் வந்து 8:50 ஆகுது, 8:55 கிட்ட ஆயிடுச்சு. நான் பீட்ஸா வெளியில் எடுத்து வச்சுருக்கேன், வீடும் க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சாச்சு, பாத்திரம் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நான் கழுவி வச்சுருவேன், மற்றபடி எல்லாம் க்ளீன். இதை கட் பண்ணி மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதை கொஞ்சம் ஒரு 2 piece வந்து எனக்கு பாதி தான் சாப்பிட முடியும். கீழே க்ரஸ்டோட சவுண்டு கேளுங்க. கீழே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, மேலே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை மீதியை கொண்டு போய் அம்மாவுக்கு ஒரு பீஸ், அப்பாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த சீஸ் வந்து அப்படி இருக்கு. பாருங்க, வாவ், என்னால் வெயிட் பண்ண முடியல, ரொம்ப பசிக்குது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் நல்லா டிவி பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பெருசாக வேலை எதுவுமே இல்லை. நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெயில் பாலிஷ் மேபி போடுவேன், ஏன்னா நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ போட்டு முடிச்சுட்டு அதோடு தூங்க போகிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் சாப்பிட்டு வீடு க்ளீன் பண்ணதும் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஆப்வியஸ்லி எல்லாருமே பண்ணுவோம். சில டைம் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், யாராவது க்ளீன் பண்ணுறதை பார்த்தா எனக்கும் க்ளீன் பண்ணணும்னு தோணும், அதுக்காக சொன்னேன். ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அந்த சிலிண்டர் மட்டும் எடுத்து வைக்கணும், அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால் அது அப்படியே இருக்குது. பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, சிங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நிம்மதியாக தூக்கம் வரும், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், அந்த ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இங்கே எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான். இந்த ட்ரெஸ் மேக்ஸில் வாங்கினேன், இதோட ஷாப்பிங் ஹால் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அதாவது இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதை நான் போட்டுருவேன், ஸோ பார்த்துருவீங்க நீங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, இது போட்டு பார்த்தேன் நான். இது நாளைக்கு போட்டுட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து ஏதாவது அப்டேட் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு ப்ளாக் எடுத்தால் நான் அதில் கவர் பண்ணுறேன். அப்புறம் இந்த இயரிங் தான் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு செட் ஆகும். அப்புறம் எப்பவும் போல் என்கிட்ட இந்த ஒரு வாட்ச் தான் இருக்குது, அதனால தான் எல்லாத்துக்கும் இந்த வாட்ச் கட்டிகிட்ருக்கேன் நான். அப்புறம் நெயில் பாலிஷ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நெயில் பாலிஷ் அடிக்கிறதுக்கு. இது உங்களுக்கு காட்ட தான் எடுத்து வச்சேன், இந்த கலர் தான் போட போகிறேன், மேட்ச் ஆகும் தோணுச்சு, மெஜந்தா கலர். ஆனால் இது வந்து மேட் ஃபினிஷ், எனக்கு மேட் ஃபினிஷ் அவ்வளோவா பிடிக்கல, அதனால் இந்த மேலே வந்து கிளிட்டரிங்க்கு கொடுக்கறதுக்காக எடுத்தேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, என்வைபேயோட கலெக்ஷன்ஸு. நான் 4 இதில் வாங்கினேன்,
இது வந்து இப்போ எனக்கு நெயில் ஆர்ட்லாம் அவ்வளோவா போட தெரியாது. ஸோ அப்படி நீங்களும் அப்படின்னா இது அழகாக வாங்கிக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிளிட்டர் வச்சோன்னா அது அப்படியே ஷைன் ஆகுது. இது பாருங்கள், இதில் வந்து ஹார்ட் எல்லாம் இருக்குது. சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துருக்கேன், பட் அதுக்கப்புறமா நான் இது நிறைய இடத்துல பார்க்கல. இப்போ திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், கோல்டன் கலர். ஸோ இதில் மேபி இதுவும் இதுவும் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். ஆர் சில்வர் நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன், குட் வைப்ஸ் லெமன் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க். ஒரு சின்ன டிப், இப்போலாம் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண முடியல, பெட்டர் ஆக்சுவலி நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணலன்னா இது மாதிரி ஷீட் மாஸ்க்கு இல்லைனா ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் இல்லைனா அந்த எவர் யூத் கோல்டன் பீல் ஆஃப் இருக்குல்ல, நான் மோஸ்ட்லி அதுதான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், அதாவது கொஞ்சம் சீப்பாகவும் முடிஞ்சிடும். நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெயில் பாலிஷ் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கிளிட்டர் பாருங்க, நான் ஆக்சுவலி சில்வர் தான் வச்சேன், இன்னும் இந்த கோல்டு வச்சிருந்தா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் மேட்சிங்காக இருந்திருக்கும். அது எவ்வளோ அழகாக கிளிட்டர் ஆகுது பாருங்களேன். இல்லைனா அந்த பிளெயினை நம்ம போட்டோன்னா ஓகே, பிளெயினாக ஒரு நெயில் பாலிஷ். இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல லுக் இருக்குது. செம்மையாக வேர்த்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா கொஞ்சம் செல்ஃப் பேம்பரிங் டைம். மாடியெல்லாம் கழுவினது, அதாவது பெருக்கினதுனால கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது. எப்பவுமே ஒரு பிஸி டே இருந்துச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்களை நீங்களே பேம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது பண்ணும்போது ஓகே நம்ம இவ்வளோ வேலை பண்ணதுக்கு நமக்கு ஏதோ டைம் இருக்குது, நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஷீட் மாஸ்க்கும் போட்டு டிங்கிள் டைஜஸ்ட் புக் படிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம். ஆக்சுவலி இந்த டிங்கிள் டைஜஸ்ட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து பயங்கர பயங்கர பைத்தியம் டிங்கிள் டைஜஸ்ட்டுக்கு. லைப்ரரியில் வந்து எடுத்து படிச்சுட்டே இருப்பேன், எல்லா வால்யூமும் காலியாயிடும். ரீசெண்ட் டேஸில் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. இப்போது லாஸ்ட் வீக் வந்து லதா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே பார்த்ததுமே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், டபுள் டைஜஸ்ட் இருந்தது. ஸோ ரெண்டு புக் வாங்கினேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஸ்டோரிஸ் படித்தா ஐயோ இதுவாக கதை இதுவாக கதை சில்லியாக இருக்குது. ஆனாலும் என்னால் அது படிக்காமல் இருக்க முடியல, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதோ சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துது. ஸோ அது படிக்கும்போது அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு தூங்கிடுவேன். இப்போ ஆக்சுவலி நான் அதுதான் நைட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்களும் பண்ணுங்கள், ஒரு ஹாப்பினஸ் அது நமக்கு. அப்புறம் நாளைக்கு ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹலோன்னு ஒரு ஆப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மாதிரி தான், அதில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரியேட்டர்ஸ்க்காக ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு போனால் தெரியும், பயங்கரமாக வேர்க்குது. நாளைக்கு அங்கே என்னென்னலாம் நடக்குது முடிஞ்சால் நான் வ்ளாக் எடுக்கிறேன். டைம் இருக்குது, வ்ளாக் கவர் பண்ணனா உங்களுக்காக வ்ளாக் கவர் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.